நான் இந்த பாம்பு பண்ணைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே வந்து இந்த ராஜநாகத்தை பார்க்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ராஜநாகத்தை வந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்தியாவிலே வந்து ரொம்ப ரேராக பார்க்கக்கூடிய நாகப்பாம்புலேயே வந்து இந்த ராஜநாகம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த ராஜநாகம் வந்து இந்த பாலக்காட்டில் உள்ள மலம்புழா பாம்பு பண்ணையில் வந்து ரெண்டு பாம்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு வந்தோம். அதோடு சேர்த்து மலைப்பாம்பெல்லாம் இருந்துச்சு. மலைப்பாம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நாலு ப்ராய்லர் கோழி தின்னுட்டு அப்படியே படுத்து கிடந்துச்சு. பார்க்குறதுக்கே அப்படியே என்னமோ அப்படியே சும்மாடு கட்டி வச்ச மாதிரி தொல்ல தொல்ல தொல்லன்னு அந்த மரத்தோட கொப்பில் அப்படியே தொங்கிக்கிட்டு கிடக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டோட்டலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மலைப்பாம்போட சேர்த்து வந்து முதல்ல கூட இந்த வந்து பண்ணையில் வந்து இருந்துச்சு. இந்த மலைப்பாம்பெல்லாம் பாருங்கள் எப்படி அப்படி ப்ராய்லர் கோழியை தின்னுட்டு எப்படி படுத்து கிடக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே ஒன் பயங்கரமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நல்ல பாம்பு, சாரப்பாம்பு, சுருட்ட விரியன், ஓலப்பாம்பு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான பாம்புகள் இருக்குது. நம்ம அந்த முதலையும் சேர்த்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏகப்பட்ட பாம்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூருக்கு பக்கத்துலேயே இருக்கிற பாலக்காடு தான். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து 1 ஹவர் ட்ராவல்னே வச்சுக்கோங்க. அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடத்துக்கு நீங்கள் வரலாம். அதுதான் மலைப்புழா டேம். டேம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்கும் இருக்குது. அதோடு சேர்த்து வந்து பாம்பு பண்ணையும் இருக்குது, பாம்பு பார்க் இருக்குது. அதோடு சேர்த்து ஏகப்பட்ட பாம்புக்குன்னே தனியாகவே ஒரு பார்க் வச்சுருக்காங்க அப்படின்னா பார்த்துக்குங்க. அந்த பாம்போட பேரையும் போட்டு அது என்னென்ன சாப்பிடும், என்னென்ன பாம்பு, விஷத்தன்மையுள்ளதா, விஷமில்லாத பாம்பா அப்படிங்கிறதையும் வந்து மலையாளத்தில், இங்கிலீஷில், தமிழில் மூணு மொழியில் வந்து எழுதியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், நான் ஒவ்வொரு பாம்பாக வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட பேர் வந்து மேலே போட்டிருந்துச்சு. அதுக்கு கீழே வந்து அது விஷ பாம்பாக என்ன சாப்பிடும், எத்தனை முட்டை சாப்பிடும், அதோடய உணவு என்ன, அது என்ன வகையான பாம்பு, விஷம் உள்ளதா விஷம் இல்லாதல்லன்னு ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருந்தாங்க. அந்த பாம்பு வந்து ஒரு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. ஒரு நடைபாதை பாலம் மாதிரி இருந்துச்சு. அது தள்ளி வந்து ஒரு கண்ணாடி உடைக்காத அப்படி ரொம்ப கிளாஸில் வச்சு அதை டெய்லி க்ளீன் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக க்ளீனாக தான் இருந்துச்சு. நம்ம பார்க்குறப்ப ஒவ்வொரு பாம்பையும் வந்து நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். ஒரு சில பாம்பு நம்ம வீட்டில் இல்லை போகிற இடத்துல காட்டிலலாம் பார்த்துருப்போம். ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரேராக தான் பாம்பெல்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த நேரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த பச்சை பாம்பெல்லாம் பாருங்கள், அப்படி அந்த பச்சை இலையோட மாதிரி அப்படி செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து இதில் உள்ள பாம்பெல்லாம் ஒரு சில பாம்பு பார்த்துருப்பாங்க. ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப ரேராக தான் பார்த்துருப்பாங்க. நேரில் பார்க்குறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பாம்பு பார்த்துருந்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாம்பு பார்க் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து பாம்பு பார்க் எங்கே பார்த்தேன் அப்படின்னா விஓசி பார்க்கில் வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்தேன். ஆனால் நான் இப்போ மறுபடியும் போய் பார்க்குறப்ப வந்து அங்கே வந்து ஏதோ ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. விஓசி பார்க்கில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுனால சரி, நம்ம ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்திருக்கோம், எங்கேயாவது நம்ம கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக 1 ஹவர் ட்ராவல் பண்ணி பாலக்காடு பக்கத்தில் இருக்கிற மலம்புழாவுக்கு வந்திருந்தாங்க. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் அங்கே பார்த்து இப்போ கோயம்புத்தூரில் கூட ஒரு 10 பாம்போ போட்டிருந்தாங்க. இங்கே பாம்புக்குன்னே ஒரு தனியான ஒரு பார்க் வச்சுருக்கிறப்ப ஒரு சூப்பராக ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பார்க்கணும் அப்படின்னு. அதனால் ஃபேமிலியோடு கிளம்பி வந்தாச்சு. நம்ம பார்க்குறது கண்ணாடியில் வச்சு வச்சு அடைச்சிட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கே கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு இந்த இடத்துல நிறைய பாம்பு வந்து ஓப்பனாகவே விட்டுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். சாரப்பாம்பு, நல்ல பாம்பு, ஏகப்பட்ட பாம்பு வந்து பின்னி பிணைஞ்சிக்கிட்டு கிடக்கு. வாங்க நம்ம அப்படியே நமக்கு வீடியோவுக்கு வர்ற மாதிரி வந்து பக்கத்தில் போய் அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்குறது வந்து நல்ல பாம்புங்க. அப்படியே எப்படி போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் எனக்கு நம்ம இந்த பாம்பு கொஞ்சம் வயசான பாம்பு மாதிரி இருக்குது. ஆனால் காட்டில் இருக்கிறப்ப வந்து இதோட வேகமெல்லாம் அதிகமாக இருக்கும். உள்ளேயே போட்டுக்கிறனால அப்படி இருக்குது. இந்த மரக்கிளைகளில் பாருங்கள் எப்படி ஒன்றோட ஒன்றா பிணைஞ்சிக்கிட்டே எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ஒரு பயங்கரமாக இருக்குது. அங்கங்கே நெளிஞ்சிக்கிட்டு அப்படியே ரவுண்டாக வந்து எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த சாரப்பாம்பெல்லாம் பாருங்கள் மினு 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 எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பாருங்கள். எங்கள் ஊரில் இதை மஞ்சள் சாறை அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் சாறை சாரப்பாம்பும் நல்ல பாம்பும் சேர்ந்தால் தான் பின்னி பிணையும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எப்படி தலையை தூக்குதுன்னு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. என் குழந்தைங்களாம் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் பார்க்குறாங்க. பாம்பு இதுக்குள்ளே நிறைய கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஓப்பனாக விட்டுருக்காங்க. ஒரு 10 பாம்புக்கு மேலே இங்கே பாருங்கள், ஒரு கட்டையில் காமிக்கிறாங்க பாருங்கள் எப்படி பின்னி பிணைஞ்சிக்கிட்டு கிடக்கு பாருங்கள். தலையை நீட்டிக்கிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கட்டையில் நிறைய கிடக்கு. அது போக வந்து அந்த தரையிலையும் அப்படியே சுற்றி வந்து அப்படியே நிறைய பாம்பு வந்து அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை எங்களால் பார்க்க முடிஞ்சு, எல்லாருமே பார்த்தோம். செம்மையாக இருந்துச்சு.
அதோடு சேர்த்து நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். அப்படி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஏதோ வச்சுருக்குறாங்க. இதில் தான் முதல்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரே ஒரு முதல் மாதிரி ஒன்று தான் கிடஞ்சி. இடம் வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு, நடுவில் வந்து மண்ணாக இருந்துச்சு, அதை சுற்றி மட்டும்தான் தண்ணி இருந்துச்சு. நம்ம பார்க்குறப்ப வந்து அந்த முதல்ல வந்து அப்படியே நகண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நகண்டு போகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறேன். நகண்டு போகிற மாதிரி இருந்தால் நான் அப்படியே வீடியோவில் வந்து காமிச்சிட்றேன் பாருங்கள். அப்படியே அசைது பாருங்கள், அசைஞ்சிக்கிட்டே இருக்கு. நடந்து போய் அந்த இடத்துல உட்காரப்போது உட்காந்துருச்சு, அவ்வளோதான். இந்த இடத்த விட்டு இன்னும் அடுத்து எப்போ நகருதுன்னு தெரியாது. அதனால் நம்ம இடத்த காலி பண்ணி அடுத்த இடத்துக்கு போயிடலாம். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி வந்து இந்த பக்கமும் வந்து ஒரு 10 கண்ணாடி வச்சு, இந்த பக்கமும் பாம்பு வந்து லைன்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் போர்டு வச்சு எல்லா டீட்டெயிலும் வச்சு எல்லாமே வச்சுருந்தாங்க. காட்டுப்பூனை பாம்பு இதெல்லாம் புதுசாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க இல்லை பெரியவங்களே எடுத்துக்கோங்க, எல்லாருமே இந்த பாம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஆளை பார்க்குற மண்ணூலி பாம்பு. என் கிராமத்தில் வந்து இடையில வந்து இந்த பாம்பை விற்று அவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்குன்னா அந்த பாம்பு தான். இந்த சதுரங்க வேட்டை படத்தில் கூட வந்து ஏமாற்றுவாங்களா, அந்த பாம்பு தான் அந்த மண்ணூலி பாம்பு. இதில் பாருங்கள் நாகப்பாம்பு, இதெல்லாம் கடிச்சது அப்படின்னா அப்படியே ஸ்பாட்டில் காலிங்க, அந்தளவுக்கு விஷமுள்ள பாம்பு. கட்டு விரியன் பாம்பு, கட்ட வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். அடுத்து கண்ணாடி விரியன், அப்படியே கண்ணாடியாக இருக்கும் இந்த பாம்பு. அந்த தோலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த பச்சை பாம்பு தான், அந்த இலைகளில் இருக்கிற பாம்பு தான். அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அடுத்து தான் ஒரு ராட்சசனை பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா கூண்டை பாருங்கள், எவ்வளோ பெரிய கூண்டு வச்சுருக்காங்கன்னு. என்னமோ மயில் பறந்து போகாத அளவுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா. பைத்தன் மலைப்பாம்பு, மலைப்பாம்பு இது வந்து நம்ம டிவியில் இல்லை மலைப்பகுதியில் உள்ள கிராமங்களில் டிவியில் மலைப்பாம்பு பிடிபட்டது அந்த மாதிரி தான் டிவியில் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ நம்ம நேரில் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பாம்பு இப்போ தான் பார்க்க போகிறோம். இதில் நான் ஃபஸ்ட்டு அப்போ வர்றப்போ வந்து ஒரு 4-5 ப்ராய்லர் கோழி வந்து விட்டுருந்தாங்க, அதை நல்லா சாப்பிட்டு தான் படுத்துருக்குன்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள் நான் ஜூம் பண்ணி என்னோடய மொபைலில் தான் எடுக்கிறேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எப்படி அப்படி படுத்துக்கிட்டு அப்படி சதையோடு தொங்கிக்கிட்டு அந்த மலையோட அந்த மரத்தோட கொப்பில் கிடக்குன்னு பாருங்கள். நான் அப்படியே நகர்ற மாதிரி கிடக்கும் அப்படியே வீடியோ எடுத்துடறான்னு பார்த்தா அது நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா குழு குழுன்னு இருக்குது கேரளாவில், அதனால் அந்த மலைப்பாம்பு நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கு தூங்குறதுக்கு. பாருங்கள் செம்மையாக இருக்குது, ஃபேமிலியோட குழந்தைகளோட வந்திருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. நம்ம அடுத்து ஒரு செம்மையான ஒரு கொம்பனை பார்க்க போகிறோம், அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ராஜநாகம். இதை பார்க்குறதாங்க ரொம்ப ஆசையாக வந்தேன் நான். இந்த பாம்பை வந்து நான் ரொம்ப அப்படியே டிவிலெலாம் பார்க்குறப்ப வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு அப்படியே படமடத்து சர்ன்னு வரும். அந்த இந்த நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் அந்த பார்த்து வந்து ரொம்ப பயந்துட்டேன். அந்த பாம்பை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு தான் இங்கே வந்து வந்திருந்தேன். 1 hour ஆனாலும் பரவாயில்ல, கோயம்புத்தூர்லேருந்து ராஜநாகத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். இது 5 அடி வர வளரக்கூடிய, இது ஆள் உயரத்துக்கு வந்து அப்படியே படம் எடுத்து சாப்பிடும். உணவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பாம்பை தாங்க சாப்பிடும், பாம்பே பாம்பை தான் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ராஜநாகம் வந்து பாம்பை தான் மேக்ஸிமம் வந்து சாப்பிடும். இதில் வரும் வந்து மலைப்பாம்பு கிடஞ்சிங்க, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தொலை தொலை தொலைன்னு எப்படி கிடக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் நான் அப்படியே உள்ளே கூடி செல்ல கேமரா வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் தலை அப்படியே மேலே வச்சு உடம்பு அப்படியே சுருட்டி படுத்துருக்கு பாருங்கள். இதுதான் விலங்குகளை வந்து அப்படியே சுருட்டி எலும்பெல்லாம் உடச்சி அப்படியே நொறுக்கி வந்து அப்படியே வயிற்றுக்குள்ளே வச்சு அப்படியே சாப்பிடுங்க. மேக்ஸிமம் நான் வந்து ஸ்னேக் பார்க்கில் இந்த பாம்பு பனையில் உள்ள பாம்பு எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். என்னோடய சேனல் வந்து ரொம்ப சின்ன சேனல் தாங்க, இப்போ தாங்க ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணுறேன். உங்கள் நல்ல மனசால் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.